அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று புத்தக பார்வையாளர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவமேதையாக விளங்கிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் திருநாளாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கை, பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். அத்தகைய எழுச்சி மிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால்தான் உருவாக்க முடியும். சிறந்த படைப்பாளிகள் மற்றும் உன்னத மனிதர்களாக திகழும் ஆசிரியர்களை போற்றும் ஆசிரியர் திருநாளை பற்றி விரிவாக காண்போம். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு தேதிகளில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. கல்வி தொடர்பாக மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சிறந்த கல்வியாளர்களையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவுகூரும் வகையில் ஆசிரியர் தினம் வருகிறது. ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது அல்ல. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துக்கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும். அப்படிப்பட்ட தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது. கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள். தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியரால் எவ்வளவு தூரம் பயன்பட முடியும் என்பதை தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவமேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருநாளில் பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் என இந்தியா முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு மரியாதை தரும் வகையில் சிறப்புகள் செய்யப்பட்டு வருகிறது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற இடத்தில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்தார். தத்துவத்தை முதற்பாடமாக கொண்டு இளங்கலை துறையில் பிஏ பட்டமும் பின்னர் முதுகலை துறையில் எம்ஏ பட்டமும் பெற்றவர் சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்த அவர் இந்து மத இலக்கிய தத்துவங்களான உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்ரா மற்றும் சங்கர, ராமானுஜர், மாதவர் போன்றோரின் வர்ணனைகளையும் கற்றுத்தேர்ந்தார். அது மட்டுமில்லாமல் புத்த மத மற்றும் ஜெயின் தத்துவங்களையும் மேற்கத்திய சிந்தனையாளர்களான பிளாட்டோ, புளோடினஸ் காந்த், பிராட்லி மற்றும் பர்க்சன் போன்றோரின் தத்துவங்களையும் கற்று அதன் சிறப்பை பற்றி நமது நாட்டில் எடுத்துரைத்தார். மேலை நாடுகளுக்கு செல்லாமல் நம் நாட்டிலேயே அனைத்து சித்தாந்தங்களையும் படித்து ஒரு தத்துவமேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தினார். 1918ஆம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்ட இவர் 1921ல் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பரிந்துரைக்கப்பட்டார். அதன் பிறகு 1923ல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் அற்புத படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது. இப்புத்தகம் பாரம்பரிய தத்துவம் இலக்கியத்தின் ஒரு தலைசிறந்த படைப்பாக போற்றப்பட்டது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் ஆசிரியர் தின நன்னாளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பல பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் என பல்வேறு போட்டிகளை நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள். மேலும் சிறந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு விருதுகள் வழங்கி அரசு அவர்களை பெருமைப்படுத்தும். மாணவர்களும் அந்நாளில் தங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி வாழ்த்துகள் தெரிவிப்பர். ஒரு மனிதனை அவனுக்கு அடையாளம் காட்டுபவராக இருப்பவர்தான் ஆசிரியர். மேலும் மாணவ சமூகத்திற்கு தேவையான ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து அவனை நல்லவனாக, பண்புள்ளவனாக, சிறந்தவனாக, அறிஞராக, மேதையாக உயர்த்தும் உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறக்க இயலாது.